Hi students, welcome to Mitra Max channel. 10th unit 1, Uravugalam, Sarbugalam. Paitchi 1.1, 4 kanak paharunga. A equal to 5,6. A, B, C in 3 set kuduttaanga. A equal to 5,6. B equal to 4,5,6. C equal to 5,6,7. Enil, A cross A equal to B cross B intersection C cross C ena kaatuga. Inda condition satisfy pananum. Prove panna solraanga. If A equal to 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7, show that A cross A equal to B cross B intersection C cross C. Kandupidikkalama? Idu rendu equal nu ippo nama prove pannom. First LHS left hand side kandupidipom, adutathu RHS right hand side kandupidipom. Rendu equal ah irundha equal nu solli kaatapattathu appdinu sollidalam. Sari, first kuduthirukkra sets eduthu ezhudhunga. A equal to 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7. Sir, இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். First LHS left hand side எடுத்துக்கோங்க. A cross A. A வை A வை பெருக்கலாமா? Cartesian product. A என்ற செட் என்ன கொடுத்திருக்காங்க? 5,6. 5,6 cross திரும்பவும் ஏன்ற செட்டே எழுதிக்கணும். 5,6 பெருக்கலாமா? என்ன அப்போ எப்படி பெருக்கணும்? ஃபஸ்ட்டு உறுப்பை இந்த ஏ பின்ற செட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு கூடையும் வரிசை ஜோடியாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது உறுப்பை இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு கூடையும் பெருக்கி வரிசை ஜோடியாக எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிட்டால் எப்படி எழுதலாம்? 5,5 வரிசை ஜோடி ஆர்டர்டு பேர். அடுத்தது 5,6 அடுத்த உறுப்பு 6,6 உறுப்பு எடுத்துக்கோங்க. இதை பெருக்கனா என்ன ஆகும்? 6,5. 6,6 இப்போ ஏ கிராஸ் ஏ இதான் கிடைக்குது. எல்ஹெச்எஸ் போட்டாச்சா? அடுத்தது ஆர்ஹெச்எஸ் போடுங்க. ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் செய்யணும், பி கிராஸ் பி செய்யணும், அடுத்தது சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும். 8. சரி, ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி கண்டுபிடிங்க. பி இன்டர் செட் என்ன கொடுத்துருக்காங்க? 4,5,6 கிராஸ் 4,5,6 ஃபஸ்ட்டு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு உறுப்பு கூடையும் சேர்த்து வரிசைச்சோடையாதுங்க. 4,4 4,5 4,6 அடுத்தது அடுத்த உறுப்பு 5. 5,4 5,5 5,6 அடுத்த உறுப்பு பாருங்கள். 6 6,4 6,5 6,6 பி கிராஸ் பி எழுதியாச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் சி சி கிராஸ் சி சின்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 5,6,7 கிராஸ் 5,6,7 பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு உறுப்பு கூடையும் பெருக்கி ஜோடியாக எழுதுங்க. 5,5 5,6 5,7 அடுத்தது 6 எடுத்துக்கோங்க. 6,5 6,6 6,7 அடுத்த உறுப்பு பாருங்கள். 7,5 7,6 7,7 சீக்கிராசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். வெட்டு வெட்டுனா என்ன? ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கிற உறுப்பு எடுத்து எழுதணும். ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கிற உறுப்பு எடுத்து எழுதணும். எழுதலாமா? இப்போ பி கிராஸ் பி பாருங்கள், சி கிராஸ் சி பாருங்கள். ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன இருக்குது? இங்கே 4,4 இருக்குது, இங்கே இருக்கா இல்லை? 4,5 4,6 இங்கே இல்லை. 5,4 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா இல்லை? 5,5 இருக்கா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது 5,6 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது 5,7 6,4 இருக்கா இல்லை? 6,5 இருக்குது. அடுத்தது 6,6 இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ என்னென்ன இருக்கும் எடுத்து எழுதுங்க. 5,5 5,6 6,5 6,6
இப்போ RHS கண்டுபிடிச்சாச்சு. LHS ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா? LHS என்ன கிடைச்சது? அஞ்சு கமா அஞ்சு, அஞ்சு கமா ஆறு, ஆறு கமா அஞ்சு, ஆறு கமா ஆறு. இங்கே RHS-ம் அதே கிடச்சிருச்சா? இப்போ தர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது இவங்க கொடுத்துருக்குற இந்த கண்டிஷன் கரெக்ட் தான். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் சின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா, காட்ட சொன்னாங்க இல்லையா, அது கரெக்ட் தான். அப்போது தர்ஃபோர் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு B cross B intersection C cross C என காட்டப்பட்டது. எழுதிக்கோங்க. Hence proved. அடுத்தது அஞ்சாவது கணக்கு பாரு. நெக்ஸ்ட் அஞ்சாவது கணக்கு பாருங்க. ஏ ஈக்குவல் டு 1,2,3, பி ஈக்குவல் டு 2,3,5, சி ஈக்குவல் டு 3,4 மற்றும் டி ஈக்குவல் டு 1,3,5. நாலு செட்டு கொடுத்துட்டாங்க. ஏபிசிடி கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் வந்து உண்மையான கேட்குறாங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கொடுத்துருக்குற இந்த கண்டிஷன் கரெக்டாக கேட்குறாங்க. சோதிச்சு பார்க்கலாமா? கிவன் ஏபிசிடி நாலு செட்டு கொடுத்துட்டு செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நாலு செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 1,2,3, பி ஈக்குவல் டு 2,3,5, சி ஈக்குவல் டு 3,4, டி ஈக்குவல் டு 1,3,5. சரி இப்போ இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இதில் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கலாம்? இந்த ப்ராக்கெட் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம், அப்புறமா பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 1,2,3 இன்டர்செக்ஷன், சீன்ற செட் எடுத்து எழுதுங்க. 3,4. இப்போ ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது? காமனாக என்ன உறுப்பு இருக்குது பாருங்கள். ஒன்று இருக்கா இல்லை, டூ இருக்கா இல்லை, த்ரீ இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன கிடைக்கும்? 3. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிங்க. பி இன்டர்செக்ஷன் டி, பீன்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க? 2,3,5. இன்டர்செக்ஷன் டி 1,3,5. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது? 2 இல்லை, 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போது 3,5. இவங்க ரெண்டு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் சி, சாரி ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சோம்? 3. கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்ன கண்டுபிடிச்சோம்? 3,5. இப்போ இங்கே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, இது கூட பெருக்கி எழுதணும். எழுதலாமா? என்ன வரும்? 3,3. அடுத்தது 3,5. சரி இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது RHS பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், பார்ட்டிஷன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. என்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 1,2,3 கிராஸ் பின்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 2,3,5 பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு உறுப்பு எடுத்துகிட்டு ஒவ்வொரு உறுப்போடையும் பெருக்கி ஜோடியாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. 1,2, 1,3, 1,5. அடுத்தது 2 எடுத்துக்கோங்க. 2,2, 2,3, 2,5. அடுத்தது 3 எடுத்துக்கோங்க. 3,2, 3,3, 3,5. பெருக்கியாச்சு. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சி கிராஸ் டி. சீன்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 3,4 கிராஸ் டீன்ற செட் எடுத்து எழுதிக்கோங்க. 1,3,5 பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு உறுப்பாக பெருக்கி ஜோடி எழுதுங்க. 3,1, 3,3, 3,5. அடுத்தது அடுத்த உறுப்பு 4 எடுத்துக்கோங்க. 4,1, 4,3, 4,5. சரி இப்போது சி கிராஸ் டி கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன பொதுவான காமனான உறுப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள். 1,2 இல்லை, 1,3, 1,5 இல்லை, 2,2, 2,3, 2,5 இல்லை. அடுத்தது பாருங்கள், 3,2 இல்லை, 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. அப்போ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. 3,3, 3,5. ஏற்கனவே எல்ஹெச்எஸ்ல என்ன கிடச்சிது, 3,3, 3,5. இப்போ ஆர்ஹெச்எஸ்லேயும் அதே கிடச்சிருச்சு. தர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போது அங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூ தான், சரியான்னு கேட்டாங்களே, உண்மையான உண்மை தான். தர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ, உண்மைதானே எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் 6, 7 பார்க்கலாம்.